அந்த ரிஜிஸ்டருக்கு நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். போகணும்னு அர்ஜென்ட் பண்றாரு. வாங்க டக்குன்னு வேலையை முடிச்சு கிளம்பலாம். வேதகிரி, விவசாயத்துக்கு தானே எங்கிட்ட நிலம் கேட்டீங்க? இப்பதான் தொழிற்சாலை தொடங்க போறதா கேள்விப்பட்டேன். நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எங்கள் தாத்தையும் பூட்டையும் முப்பாட்டையும் எல்லாருமே விவசாயிகள் தான். என்ன விவசாயத்தில் பெரிய லாபத்தை பார்த்தேன்? ஒரு முட்டை நெல்லுக்கு நம்ம விலை நிர்ணயிக்க முடியுதா, இல்லை கரும்பு நம்ம நினைக்கும் போது தான் வெட்ட முடியுதா, இல்லை அரசாங்கம் தான் விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குதா? லாபம் இல்லாத தொழிலை பண்ணுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏய், விவசாயம் ஒரு தொழில் இல்லை, என் வாழ்வியல், என் பண்பாடு. தண்ணி வரலன்னு நீ சொல்லாத. வாங்கி கொடுக்க வேண்டியது ஓன் வேலை. அதுக்கு தான் உன்னை ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கியிருக்கு. வருமான வரி சோதனை வந்தால் கப்பலில் பணத்தை கட்டி மிதக்க விட தெரியுது. அந்நிய நாட்டு வங்கியில் பணத்தை கொண்டு பதுக்க தெரியுது. அடுத்தவன் சொத்தை அபகரிக்க தெரியுது. தண்ணி வாங்கி தர தெரியாதா? எவன் சொன்னான்? எவையா சொன்னான் விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு? ஜப்பான்காரன் கப்பலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான். சீனக்காரன் இருக்கிற கட்டிடத்தில் அடித்து விளைநிலமாக மாற்றிக்கிட்டு இருக்கான். அமெரிக்காக்காரன் அவே விளை வைக்கிற பொருளை நம்ம ஊரில் வந்து விற்றுக்கிட்டு இருக்கான். விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தால் பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? ஆ, இங்கே பாருங்க, இன்னொரு முறை உலக போர்னு வந்தால் அது நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். எந்த நாட்டில் சோறு கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு சோறுலாத நாட்டுக்காரன் கையேந்தி போவான். அவன் இருந்தால் போடுவான், இல்லைன்னா பட்டினி இடந்து சாக வேண்டியதுதான். இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த உலகம் எதிர்கொள்ள போகிற மிகப்பெரிய பிரச்சனையே உணவு பிரச்சனை தான்.